டேஸ்ட் தி டெய்லி. ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவிலியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்பு காப்பு. மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம். இப்போ நம்ம பார்த்து கொண்டு வருவது நம்ம உடம்பில் ஏற்படுகின்ற வைட்டமின் குறைபாடுகள், அதுக்குரிய முதிரைகளை அதை எப்படி சிறப்பாக எங்க வைக்கிறது. இதை பார்த்து நிறைய நபர்கள் பலனடைஞ்சு வர்றாங்க. அதில் ஒரு சில நபர்கள் கேட்கக்கூடியது, என்டையர் வைட்டமின் எல்லாமே நன்றாக இயங்கணும், அதற்கு என்ன ஒரு உபாயம்? அதுக்கும் நம்ம இதில் வழி இருக்கின்றது. எதற்காக நம்ம தனித்தனியாக கொடுத்தோம்னா, சில நபர்களுக்கு சில பிரச்சனைகள் இருக்கும். இப்போ கழுத்து வலி மட்டும் இருக்குன்னா அது எந்த வைட்டமின் குறைபாடுனால வருகின்றது, அது சரி செய்து கொள்ளலாம். இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம், தலை முதல் கால் வரை உச்சி முதல் பாதம் வரை எல்லா உறுப்புகளில் இருக்கக்கூடிய எல்லா வைட்டமின்கள் எல்லா புரோட்டீனும் சமமான அளவில் இயங்கணும். அதற்கு என்ன யுக்தி அப்படின்னா, பஞ்சபூத முத்திரைகள். இந்த பஞ்சபூதம் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாசம், இதான் நம்ம உடலில் இருக்குது. ஒவ்வொரு செல்கள்லேயும் இதனுடைய தன்மை இருக்குது. செல்களில் குளிர்ச்சி இருக்குது, வெப்பம் இருக்குது, காற்று இருக்குது, ஆகாயம் இருக்குது, வெற்றிடம் இருக்கின்றது. அப்போ இந்த நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாசம் சமமாக இயங்க செய்யக்கூடிய பஞ்சபூத முத்திரைகளை, அஞ்சு முத்திரைகளை நம்ம தினமுமே ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக நம்ம உடம்புல எல்லா வைட்டமினும் கரெக்டாக இருக்கும். அதோடு சேர்த்து அடிக்கடி கூறுவது உணவில் ஒழுக்கம். காலை எழக்கூடிய நேரம் 5 மணி, இரவு படுக்கக்கூடிய நேரம் 9:30. அந்த 9:30 காலை 3 மணி வரைக்கும் இல்லை 4 மணி வரைக்கும் ஆழ்ந்து நிதிரே இருக்கணும். அந்த மாதிரி நம்ம சாத்தியமான உணவாக எடுத்துக்கிடணும். கீரைகள் பழவைகள் அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு இன்றைக்கு கொடுக்கக்கூடிய இந்த பஞ்சபூத முத்திரைகளை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க, எல்லா வைட்டமினும் கரெக்டாக இயங்கும். காரணம், நம்ம உடம்பில் பஞ்சபூதமும் சமமாக இயங்க ஆரம்பிச்சிருச்சுனாலே அதை சார்ந்த உள்ளுறுப்புகள், அதனுடைய வைட்டமின்கள், புரோட்டீன் எல்லாமே சரியாக இயங்க ஆரம்பிச்சிடும். மனமும் சாந்தமாக இருக்கும். ஸோ இது எல்லோருக்கும் உகந்த ஒரு அற்புதமான கலையாக கொடுக்கின்றோம். இந்த கலையை கொடுத்த யோக தந்தை மாமுனி பதஞ்சலி மகரிஷி அவருடைய அருளினால் எல்லோருக்குமே இந்த பஞ்சபூத முத்திரைகளை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நிறைய முத்திரைகள் பயிற்சி பண்ண முடியாதவர்கள் கூட இந்த 5 முத்திரைகளை பயிற்சி பண்ணிங்கன்னா வளமாக நலமாக இருக்கலாம். இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேர்களை, முதலில் நாம் காண இருப்பது நில மூலகம், அதனுடைய சிறப்பாக இயங்க செய்யக்கூடிய பிருத்திவி முத்திரை பார்க்க போகிறோம். அமர்ந்திருக்கக்கூடிய நிலை சுகாசன நிலை. கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் ஒரு 5 வினாடி. கண்களை திறந்து கொள்ளுங்கள், கை முன்னாடி வச்சுக்கோங்க. மோதிரவரல் பெருவரல் நுனி. கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து, மெதுவாக மூச்சை வெளியிடுங்க ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். இந்த முத்திரை செய்யும் பொழுது உங்களது உணர்வு, இது நிலமூலகம், ஸ்பிளீன் மண்ணீரலுக்கு நல்ல சக்தி கிடைக்கின்றது, அந்த உணர்வோடு இருக்க பாருங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிட்றதற்கு முன்பாக 2 நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நீர் மூலகத்துக்கு பார்க்க போகிறோம். வருண முத்திரை, சுண்டு விரல் பெருவிரல் நுனி. கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து, மெதுவாக மூச்சை வெளியிடுங்க ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும், ஒரு மனம் மூச்சில் இயக்கட்டும். இந்த முத்திரை செய்யும் பொழுது உங்களது உணர்வு, நீர் மூலகம், சிறுநீரகம், சிறுநீரகப்பை, சிறுகுடல், பெருங்குடல், பேங்க்ரியாஸ், லிவர் நல்ல சக்தி கிடைக்கின்றது. எலும்பு மண்டலங்கள் நன்றாக இயங்குகின்றது. அந்த பகுதியில் புரோட்டீன் வைட்டமின் எல்லாமே சமமாக இயங்குகின்றது, அந்த உணர்வோடு இருக்க பாருங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நிலம் நீர், அடுத்து நெருப்பு, சூன்ய முத்திரை. நெருப்பு மூலகத்துக்கு சூன்ய முத்திரை. நதுவரல் மடிச்சுக்கோங்க, ரெண்டு மையத்தில் கட்டி வரது. கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளெடுத்து, மெதுவாக மூச்சை வெளியிடுங்க ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும், ஒரு மனம் மூச்சில் இயக்கட்டும். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிட்றதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். இந்த முத்திரை செய்யும் பொழுது உங்களது உணர்வு, நெருப்பு மூலகம், இதயம், இதய வாழ்வுகள், தைம சுரப்பி, அதற்கு நல்ல பிராணாற்றல் கிடைக்கின்றது, அந்த உணர்வோடு இருக்க பாருங்கள். சிறுகுடல் பெருங்குடலுக்கு நல்ல பிராணசக்தி கிடைக்கின்றது. ரிலாக்ஸ் பண்ணிடுவோம்.
அடுத்து காற்று மூலகத்துக்கு வாயு மூத்திரை ஆள்காட்டி உடல் மடிச்சுக்கோங்க, ரெண்டு மேயத்தில் காட்டி உடல் வச்சுக்கோங்க. கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். இந்த முத்திரை செய்யும் பொழுது காற்று மூலகம் நுரையீரல் சிறுகுடல் பெருங்குடலுக்கு நல்ல சக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். உடலில் எல்லா வைட்டமின்களும் நமக்கு இந்த முத்திரை செய்யும் பொழுது பஞ்சபூத முத்திரை செய்யும் பொழுது சமமாக இயங்கும். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து ஆகாயத்துக்கு ஆகாய முத்திரை நடுவிரல் பெருவிரல் நுனி. கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும், ஒரு முறை மூச்சில் இயக்கட்டும். ஆகாய முத்திரை கல்லீரல் பித்தப்பை நன்றாக இயங்குவதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படியே அர்த்த பத்மாசனம் கால் நீட்டி ஒரு கால் மட்டும் போட்டுக்கோங்க. இப்போ நிலமுலகத்துக்கு பிருத்திவி முத்திரை மோதிரவரல் பெருவரல் நுனி. கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும், ஒரு மன மூச்சில் இயக்கட்டும். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நீர் மூலகம் வருணமுத்திரை கை முன்னாடி வச்சுக்கோங்க. சுண்டு விரல் பெருவிரல் நுனி. மிக மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும், ஒரு மன மூச்சில் இயக்கட்டும். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நெருப்பு மூலகம் சூன்ய முத்திரை நடுவிரல் மடிச்சுக்கோங்க, 2 மேத்தில் கட்டிவிடும். மிக மெதுவாக மூச்சை உள்ளெடுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும், ஒரு மன மூச்சில் இயக்கட்டும். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். இதயம் சிறுகுடல் நன்றாக சக்தி பெற்று இயங்குவதாக எண்ணுங்கள். இதய வாழ்வுகளுக்கு நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ காற்று மூலகம் வாயு முத்திரை ஆள்காட்டி உடல் மடிச்சுக்கோங்க, 2 மேத்தில் காட்டி உடல். மெதுவாக மூச்சை உள்ளெடுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும், ஒரு மன மூச்சில் இயக்கட்டும். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஆகாய மூலகம் ஆகாய முத்திரை நடுவிரல் பெருவிரல் நுனி. கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளெடுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும், ஒரு மன மூச்சில் இயக்கட்டும். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படி கால்களை நீட்டி வஜ்ராசனம் போட்டுக்கோங்க. இப்போ நீலமூலகம் பிருத்திவி முத்திரை மோதிரவரல் பெருவரல் நுனி. கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும், ஒரு மனம் மூச்சில் இயக்கட்டும். காலை மதியம் மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். நிலமுலகம் நிலம் சார்ந்த உறுப்புகள் ஸ்பிளீன் மண்ணீரலுக்கு நல்ல சக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நீர் மூலகம் வருணமுத்திரை சுண்டுவிரல் பெருவிரல் நுனி. கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க ஒரு 3 முறை.
தென் நார்மல் பிரீத்திங். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும், ஒரு மனம் மூச்சிலே இருக்கட்டும். காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். நீர் சார்ந்த உறுப்புகள் அனைத்தும் நன்றாக இயங்குவதாக எண்ணுங்கள். சிறுநீரகம், சிறுநீரகப்பை, சிறுகுடல், பெருங்குடல் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நெருப்பு மூலகம், சூன்ய முத்திரை, நடுவிரல் மடிச்சுக்கோங்க, ரெண்டு மணி நேரத்தில் கட்டை வரல். காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிட்றதற்கு முன்பாக 2 நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ காற்று மூலகம், வாயு முத்திரை, ஆள்காட்டி விரல் மடிச்சுக்கோங்க, ரெண்டு மணி நேரத்தில் கட்டை வரல். காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆகாய மூலகம், ஆகாய முத்திரை, நடுவரல், பெருவரல் நுனி. மெதுவாக மூச்சை உழழுத்து, மெதுவாக மூச்சை உழையிடுங்கள் 3 முறை. ஆகாய மூலகம் சிறப்பாக இயங்குவதாக எண்ணுங்கள். நீர்களை இன்றைக்கு பார்த்த அந்த 5 வகையான பஞ்சபூத முத்திரைகளை இடைவிடாமல் பயிற்சி பண்ணுங்கள். உடல் உள்ளுறுப்புகள் அனைத்தும் நன்றாக இயங்கும். எல்லா உறுப்புகளில் இருக்கக்கூடிய வைட்டமின் குறைபாடு நீங்கி அதது சமமாக இயங்கக்கூடிய நிலை கிடைக்கும். சுறுசுறுப்பாக உற்சாகமாக வாழலாம். தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். Taste the daily.